வணக்கம், நான் நவாஸ்கான் பேசுகிறேன் சென்னையிலேருந்து. இப்போ இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்த கிளிமூக்கு சேவல்லையே சவுத் தமிழ்நாட்டில், அதாவது மதுரை, அலங்காநல்லூர் இந்த மாதிரியான சுற்று வட்டாரத்தில் இருக்க டாப் கிளாஸ் கலரான மயில் சேவலை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஒரு பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பீரியட்ன்றதை விட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மயில் சேவல் தான் நம்பர் 1 கலர். மயிலுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் சேவல் எடுத்து காமிக்கிறேன், கருப்பு, அந்த கோல்டன் பேச்சஸோடு இருக்கும், கோல்டன் ஃபெதர்ஸோட கழுத்துலலாம் இருக்கும், அதுதான் மயில் சேவல். அந்த மயில் சேவல் தான் நம்பர் 1 கலரு. இப்போ அந்த சேவலை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான மயில் சேவல். மயில் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம உண்மையிலே மயில் பறவை இருக்குது பார்த்திங்களா, அந்த பறவை மாதிரி வந்து பச்சை பசேல்னு நல்ல கரும் பொங்கோட கரும் பச்சையான ஒரு ரோமக்கட்டோடு இருக்கிறது தான் வந்து மயில் சேவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மயில் சேவல் தான் இதுக்கு ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மதுரை அலங்காநல்லூர் சரௌண்டிங்லலாம் வந்து டாப் கிளாஸ் கலரு. எல்லாரோட வீட்லேயும் வந்து ஒரு மயில் சேவல் தான் இருக்கும். நீங்கள் மதுரைக்குள்ளேயும் அலங்காநல்லூருக்குள்ளேயும் போய் பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து திண்டுக்கல் சரௌண்டிங் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நத்தம் திண்டுக்கல் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மயில் சேவல் தான் ஃபஸ்ட் கிரேட் கலர் மாதிரி. அதுக்கப்புறம் தான் செங்கருப்பு. இது எல்லாமே இப்போ வந்து வளர்க்குறவங்கள கரண்ட்டாக வளர்க்குறவங்களோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. இதை வந்து கருப்பு நிறம் அப்படின்னு சொல்லி வந்து கருப்பு வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. வெள்ளை கீரி அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட டேஸ்ட்டு, வாங்குறவங்களோட டேஸ்ட்டு மாறிடுச்சு. ஸோ வாங்குறவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சேவல்களை நம்ம வளர்க்குற மாதிரி நம்ம நம்மளை மாற்றிக்கிட்டதுனால இன்றைக்கி மயில் சேவல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து விரும்புகிறது கிடையாது. பழைய ஆளுங்களை தவிர வந்து மயில் சேவலை வந்து நிறைய பேர் இப்போ வந்து விரும்பி வளர்க்குறது இல்லை. ஆனால் இதோட அழகே தனி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நெஞ்சு கருப்பு மயில்னு சொல்லுவாங்க. சேவல்லே வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சில் செஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பிளாக் இருக்கணும். நெஞ்சு கருப்பு மயில், நெஞ்சு கருப்பு செவலை அப்படின்னு சொல்லுவாங்க. நெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்கும் அப்படின்னா பொறி பொறியாக நிறம் இருக்கும். அதாவது இந்த 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 நிறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெஞ்சிலேயே அங்கங்கே இருக்கும். அது வந்து சுத்தமான மயில் கிடையாது, அது வந்து பொறி மயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறி மயில் வந்து மயிலுக்கு அடுத்த கிரேடில் இருக்க மாதிரியான கலர். மயில் சேவல் அப்படிங்கிறது வந்து இதுதான், இதுதான் நெஞ்சு கருப்பு ஒரிஜினல் மயில். இந்த கழுத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் கலரில் ஃபெதர்ஸு. இந்த முதுகுலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல்டன் ஃபெதர்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மயில் சேவல். இந்த சேவலுக்கு, இந்த குறிப்பிட்ட சேவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழனியில் தாளையம் அப்படிங்கிற இடத்துல நம்மளோட நண்பர் சுரேஷ் அப்படிங்கிறவரோட சேவல் இது. இந்த சேவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வயசு இருக்கும். அது வந்து இந்த முள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த முள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெரிய முள்ளாகவும் நல்ல கருப்பான முள்ளாகவும் இருக்கும். பட் 5 வயசானாலும் இந்த சேவல் வந்து நல்ல ஆக்டிவாக இருக்கும், நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ஆக்டிவாக இருக்கும், இன்னும் நிறையா ரிசல்ட் ஆகுது. அதாவது ரிசல்ட் ஆகுதுன்னா நல்லா ப்ரீட் ஆகுது. இந்த சேவலில் இன்னொரு பெரிய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த சேவலோட வால் விரிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த போர்ஷன் தான் வந்து கூம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. கூம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா வால் வந்து ஆரம்பிக்கிற இடம், முதுகுலேருந்து வால் ஆரம்பிக்கிற இடம். கூம்பர் அகலம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும். கூம்பர் அகலம் இவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஒரிஜினலாகவே இந்த கூம்பரோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது பார்த்திங்களா. இங்கேருந்து இந்த வாலோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 40 வாலுக்கு மேலே தான் இருக்கும் இந்த வாலில். அதே மாதிரி வால் வந்து 2.5 அடி நீளம் இருக்குது. இப்போ இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா 2.5 அடி நீளம். 2.5 அடி நீளத்தில் டெம்பர் வால், வால் கீழே விழுகாது, டெம்பராக இருக்கும். நல்ல ஈக்கி வால்னு சொல்லுவாங்க, சன்னமான வால். சன்னமான வால்னால் நல்ல ஒல்லியான வால், பட்டை வால் இல்லாமல். சேவலுக்குன்னு இருக்க அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருக்கணும், சன்னமான வாலாக இருக்கணும், பட்டை வாலாக, அந்த கோழி வால் மாதிரி இருக்கக்கூடாது. இந்த சேவலில் ஒரு கோழி வால் கூட உங்களால் பார்க்க முடியாது. கோழி வால்னால் பட்டை பட்டையாக வந்து ஒரு 6 அடியிலே நின்றுடும். அந்த மாதிரி கோழி வால் இல்லாமல் நல்ல எல்லாமே சேவை வாலாக ஒரு 40 வால் நல்ல 2.5 அடி பக்கத்தில் இருக்கும் வால். அதே மாதிரி பொங்கு கட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது அடர்த்தி, டென்சிட்டி, ஃபெதர்ஸோட டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ பிடிச்சி பார்த்திங்கன்னா நல்லா அந்த பொம்மரியன் நாய்க்குட்டிக்கு இருக்க மாதிரி நல்லா பொசு பொசுன்னு முடி இருக்கும். அதே மாதிரி இந்த சேவலுக்கே உரிய வந்து அந்த தலை உருட்டு, இந்த தலை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல நல்லா உருட்டாக இருக்கும். நெட்டாக ஓடின மாதிரி தலையாக இல்லாமல் இந்த தலை இப்படி வந்து இப்படி பெண்ட் அடிச்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் மாதிரி இருக்கும். பெண்ட் அடிச்சு சின்னதாக பூ, ரொம்ப பெரிய பூ இல்லாமல் நல்லா அழகாக சின்னதான பூ, ப்ளஸ் நல்ல அழகான வடிவமான மூக்கு, நல்ல வளைவான கருப்பு மூக்கில்
நல்ல வெள்ளி கண்ணில், கண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான வெள்ளி கண். இந்த 5 வயசுலையும் முகத்தில் ஒரு சின்ன சுருக்கமோ, அதாவது வயசானால் நமக்கு வந்து முகத்தில் சுருக்கம் காமிக்க முடியல, அந்த ஒரு சின்ன சுருக்கம் கூட இல்லாமல் இந்த 5 வயசுலையும் நல்ல முகமைப்புலையும் நல்ல ஆக்டிவாகவும் இந்த சேவல் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பழைய காலத்து டைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர், பழங்காலத்து சேவை பழைய டைப் சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்க சேவலுக்கெல்லாம் நிறையா இம்யூனிட்டி கம்மியாயிட்டதாக நான் பரவலாக இது பண்ணி பேசிக்கிறாங்க. அதாவது 3 வயசு 4 வயசு கூட வந்து தாங்க மாட்டேங்குது. இப்போ 5 வயசுலையும் அந்த அந்த வீரியம் குறையாமல், அந்த அந்த ஒரு பெருஞ்சாதி ரகத்துக்கே இருக்க ஒரு வீரியம் குறையாமல் இருக்க சேவல் இந்த சேவல். சரி, நான் இதை வந்து இந்த எக்ஸிபிஷன் டைம் வரையும் நான் ப்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதை வந்து இங்கே ஒரு ரெண்டு கோழியில் வந்து ப்ரீடிங்கில் போட்டிருக்கேன் நான். இந்த 5 வயசாகியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீடிங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரியான சேவல், இந்த உடம்பு ஸ்டைல், அதாவது நெஞ்சு அகலம் கால் கணம், இந்த மாதிரியான சேவல்லாம் பழைய டைப்பில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நானும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து பிரியமாக கேட்டே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த எக்ஸிபிஷன் வரைக்கும் இதை வந்து ஒரு 2 கோழிலையாவது நம்ம ப்ரீட் பண்ணி எடுத்துக்கலாம், இந்த மாதிரியான ரகங்கள் நம்மளும் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ப்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை நான் சென்னைக்கு கொண்டு வந்துட்டேன். நான் 1 மாதமாக இங்கே தான் இருக்குது, ப்ரீடிங்கில் தான் இருக்குது. இந்த சேவலோட இந்த சேவல் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஒரு வெள்ளை ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, கொக்கு வெள்ளை. அதுவுமே நம்மளோட நண்பர் வந்து கௌரி சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லில் இருக்காங்க, அவங்க நமக்கு சும்மா அன்பளிப்பாக கொடுத்த சேவல் தான் அது. அதையும் பிரியமாக வளர்த்துட்ருக்கேன் நான். இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிபிஷனுக்கு அப்புறம் வந்து அந்த சேவலோட உரிமையாளர் அவர் சுரேஷ்கிட்ட கொடுத்துருவேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்த எல்லா சேவல்லையுமே, அதாவது நம்மளோட வீடியோஸில் இதில் பார்த்த எல்லா சேவல்லையுமே என்னை பொறுத்த மட்டுக்கும் இது தான் வந்து டாப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த வயசுக்கு இவ்வளோ வீரியத்தோடு இருக்குது அப்படின்னா இது தான் அந்த பெருஞ்சாதி ரகத்துக்கே இருக்க ஒரு ஒரிஜினல் அம்சம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே, அதாவது உடம்பாக இருக்கட்டும், அந்த கலராக இருக்கட்டும், ஆக்டிவ்னஸ்ஸாக இருக்கட்டும், ப்ரீடிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த சேவல் இன்னுமே நல்ல டாப் கிளாஸாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். எனக்கு வந்து பிடிச்ச சேவல் இந்த மயில் தான்.